சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். அப்படி பார்க்கும்போது வெட்டுக்காயங்களுக்குள்ள வந்து என்ன மாதிரி நம்ம ஒரு இப்போ நம்ம வண்டியில் போகிறோம், அடிபட்டு கைகள் வெட்டுப்படுகுது, சதைகள் வந்து கிழியுது, இது போன்ற உபாதைகளுக்கெல்லாம் வந்து எளிமையான மருத்துவ முறை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுகளையும் தோட்டங்களையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி நெய்ச்சட்டி பூண்டுன்னு ஒரு பூண்டு வகையை சேர்ந்த செடி. இது நல்லா 2 அடி 3 அடி உயரம் வளரும். இதனுடைய இலைகள் வந்து நல்ல அற்புதமான வெட்டுக்காய ரணங்களை வந்து ஆத்தம். இதுக்கு நெய்ச்சட்டி பூண்டு சீதேவி சங்க நீர்னு ஒரு சொல்லுவாங்க. இந்த சீதேவி சங்க நீர் இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு வந்து அதனுடன் மஞ்சள் ஒரு துண்டு, கடுக்காய் 2 கடுக்காய் தோல் வந்து நசுக்கி கொட்டை நீக்கி கடுக்காய் தோல் வைத்து மையை அரைத்து இந்த விழுதை வந்து தினசரி அடிப்பட்ட இடம் வெட்டுப்பட்ட இடத்துங்களில் வந்து தடவி வந்ததுனால புண்கள் ரணங்கள் வீக்கங்கள் மேலும் கட்டிகள் வராத அளவுக்கு உடனடியாக ஆறக்கூடிய தன்மையை வந்து உண்டு பண்ணும் இந்த சீதேவி சங்க நீர் பூண்டு. இது வந்து மூலிகை. இது ஒரு அற்புதமான களைச்செடியாக இருக்கக்கூடிய மூலிகை. ஆனால் உயர்வான ஒரு தீராத நோய்களையும் தீர்க்கும் ஆற்றல் இந்த நம்ம தமிழ் மருத்துவத்தில் உண்டு. பூமியில் விளையக்கூடிய அனைத்து வித தாவரங்களும் ஒரு ஒரு தன்மைகளை கொண்ட ஒரு அற்புதமான அருமருந்தாக இருக்குது. அதனால தான் முன்னோர்கள்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி மூலிகை மருத்துவத்தினால நோய் இல்லாமல் வாழ்ந்து வந்தது நல்ல ஒரு சான்று நம்மளுக்கு. இது போன்ற மூலிகைகளெல்லாம் நம்ம சேனலில் வந்து இனம் காட்டி அதனுடைய மருத்துவ தன்மைகளை விளக்கி நம்ம சொல்கிறோம். இந்த வெட்டுக்காயங்கள் அடிப்பட்ட வீக்கங்கள் இரத்தக்கட்டுகளுக்கு இந்த சீதேவி சங்கரி நீர் வந்து ஒரு அற்புதமான மருந்து. இதை வந்து எல்லோரும் பயனடையணும். இதை எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.